உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. Z5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் எங்கேயும் எப்பொழுதும். நில்லுமா தாமினி? தயவு செஞ்சு நில்லுமா, என்னை விடுங்கம்மா, என்னை சாக விடுங்க. மோகன் இல்லாம நான் வாழ்ந்த பிரயோஜனமே கிடையாது, என்ன விடுங்க. தாமினி 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 என்னமா பண்ற, கொஞ்சம் நில்லுமா. இதுக்கெல்லாம் யாராவது உயிரை விடுவாங்களா சொன்னா கேளு. இத்தனை வருஷமா மோகனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நான் காத்துட்டு இருந்தேன். இப்ப மோகனால எனக்கு சொந்த மக முடியல, இனிமே நான் இந்த உலகத்துல வாழ்ந்த பிரயோஜனமே இல்ல. ராதாவுக்கும் மோகனுக்கும் நிச்சயமா கல்யாணம் நடக்கும், ஆனா அது என்னோட பணத்துக்கு மேலதான் நடக்கும். நான் என்னோட உயிரை விட்டுருவேமா, என்னால இப்படி வாழ முடியாது. என்னமோ பண்ற தமிழி, நீ ஷிட் தமிழி. தமிழி என்ன காரியம் பண்ணிருக்க, பைத்தியம் பிடிச்சிருக்கா உனக்கு? மோகன், உனக்கும் எனக்கும் இன்னைக்கு கல்யாணம் நடக்கல, ஆனா எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. ஏன்னா சாகும் போது நீ என்ன தாங்கி பிடிச்சிருக்கல, நான் உன்னோட அரவணைப்புல இருக்கேன். இப்படியே உயிர் போனாலும் சந்தோஷமா தான் இருக்கும். என்னோட மோகன் இல்லாம என்னோட வாழ்க்கையில எதுவுமே இல்ல. ஐ லவ் யூ தமிழி. தமிழி 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 தமிழி. ஐயோ டாக்டருக்கு யாராவது போன் பண்ணுங்க. நான் போன் பண்றேன், நான் போன் பண்றேன், நான் பண்றேன். டாக்டர் என்னாச்சு? தாமினி நல்லா இருக்கல? நான் இப்போ கட்டு போட்டிருக்கேன், ஆனா இது சூசைட் கேஸ் மாதிரி இருக்கு. நான் உங்க ஃபேமிலி டாக்டர்ங்கிறதுனால போலீஸை கூப்பிடல, இல்லைன்னா உங்களுக்கு எல்லாம் பெரிய ப்ராப்ளம் ஆயிருக்கும். ராதாவுக்கும் மோகனுக்கும் நிச்சயமா கல்யாணம் நடக்கும், ஆனா அது என் பணத்துக்கு முன்னாடி. தெரிஞ்சுக்கோங்க, திரு மோகன் அவர்கள் தன்னுடைய மனைவியை எரித்து கொன்று விட்டார் என்ற குற்றச்சாட்டு உள்ளது. அவருக்கு நிச்சயிக்கப்பட்ட பெண் தாமினியும் தன்னை தானே எரித்து கொலை செய்து கொண்டார். மோகன் அவர்கள் தண்டனையிலிருந்து தப்பிப்பாரா? அப்ப நான் கிளம்புறேன், பிளீஸ் இவங்களை பத்திரமா பாத்துக்கங்க. எங்க அம்மாவுக்கு கூட அடிபட்டிருக்கு, அவங்களுக்கும் மருந்து போடுங்க. இப்பதானமா உங்க அம்மாக்கு பேண்டேஜ் போட்டிருக்கேன். அவங்க என் அம்மா கிடையாது, ராதா தான் என் அம்மா. அப்பா தாமினி இல்ல, ராதாவை தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. வாங்க நீங்க வந்து உட்காருங்க பிளீஸ். டாக்டர்,
ராதாவுக்கு மருந்து போட வேண்டிய எந்த அவசியமும் இல்ல. காயப்படுறது காயப்படுத்துறதுல அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். தேங்க்யூ டாக்டர். நீங்க கிளம்பலாம். மோகன் ஓகே. அப்பா நீங்க என்ன பண்றீங்க? ராதாக்கு இப்ப உங்களால் தான் அடிபட்டுச்சு. அதுக்காக இன்னும் நீங்க ராதாக்கு சாரி கூட சொல்லல. அவளுக்கு ட்ரீட்மெண்டும் பண்ண விடல. This is wrong, Khushi. போது நிறுத்து Khushi. அப்பா கிட்ட இந்த மாதிரி பேசக்கூடாது. மோகன் ஐயா, எனக்கு நீங்க கொடுக்கற ஒவ்வொரு விஷயமும் ரொம்ப மதிப்புள்ளதுதான். அது உங்க கையால நீங்க கொடுத்த பகவத்கீதையா இருந்தாலும் சரி, இல்ல இந்த காயமா இருந்தாலும் சரி, அதுவும் இந்த காயம் கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்க எனக்கு கொடுத்திருக்க முதல் பரிசு. இத நான் என்னோட நெத்தியில எப்பவுமே பத்திரப்படுத்தி வச்சிருப்பேன். தாமினி, 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 நீ இப்ப நல்லா இருக்கலமா? எதுக்காகமா என்னோட உயிரை காப்பாத்துனீங்க? என்ன அப்படியே சாக விட்டுருக்கலாம்ல? பயத்துக்காரத்தனமா பண்ணிக்கிட்டு இருக்க. கண்டிப்பா உனக்கும் ஒரு வாழ்க்கை இருக்கு தாமினி. மோகன் இல்லாம என்னோட இந்த மொத்த வாழ்க்கையும் பிரயோஜனமே இல்லமா. இந்த ராதா என்னோட மொத்த வாழ்க்கையும் அழிச்சிட்டா, என் மோகனை என்கிட்ட இருந்து பிரிச்சிட்டா. அம்மா, ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.